வெந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23ஆம் தேதி 7வது மாதம் 2019ஆம் ஆண்டு ஆடி மாதம் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்று தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுவது மனதில் சந்தோஷம் அமைப்பை ஏற்படுத்தி தரும். சுபகாரியங்களுக்காக சில அசையாமசையா பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். தெய்வ மார்க்கத்திற்கு சிலது செலவுகள் செய்தாலும் மனதில் இனம் புரியாத சந்தோஷ அமைப்பு ஏற்படும். உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரத்தில் ஒரு குறையும் இல்லை என்பதனால் மனதில் இனிய அமைப்புக்கு உண்டான உத்தரவாதமான நாள். கோபத்தினால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் நீங்கள் தான் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தை பெற்றுத் தருகிறது. தந்தை வழி உறவுகளுக்கும் தந்தையாருடைய தேகாரோக்கியத்திற்கும் அனுகூலமாக பார்த்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். தொலைதூரத்தில் இருந்தாலும் குடும்பத்தாருடன் ஒரு ரெண்டு நிமிடம் மனம் விட்டு பேசுவது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். சுப செய்திகள், சுப விஷயங்கள், சுப அமைப்புகள், சுப விரயங்களுக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள். அசையாமசையா பொருள் சேர்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோக தொழில் நிமித்தமாக தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. வார்த்தைகளில் மட்டும் கோபம் வேண்டாம். சூரியனின் ஆதிக்கம் தேவையில்லாத சிக்கல்களை வரவழைத்துவிடும். சட்ட சிக்கல் உள்ளவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், சட்டத்திற்கு புறமான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், அதை செய்வேன் இதை செய்வேன் என்று தம்பட்டம் அடித்து கொள்ளாமல் இருப்பதும், ஃபோன்களில் பேசுகின்ற சமயத்தில் கூட யாரை பற்றியும் யாரிடத்தில் குறை கூறாமல் இருப்பதும், உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ வியாபாரத்திலோ புது முயற்சிகள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் மிதுனத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள தேவையில்லாத குழப்பங்கள், சங்கடங்கள், தேகாரோக்கிய குறைபாடுகள், பெற்றோர் பெரியோருடன் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் யாருக்கும் ஆலோசனை கூறுவது, நீங்கள் அவசரப்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அசிங்கப்படலாம். எனவே தான் உண்டு தான் வேலையுண்டு என்று சுருங்கி கொள்ளக்கூடிய காலகட்டம். மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. நரம்பு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் பாதிப்புகள் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக எச்சரிக்கை. மருந்து மாத்திரைகளை தவற விடாமல் இருப்பது சகல விதத்தில் யோகம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான தத்வீகத்துக்குண்டான அமைப்புகள் காணப்பட்டாலும் சிறிது அளவு கூட உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது ஏற்றம். ராசிநாயகன் 12ஆம் இடமான சந்திரன் வீட்டில் இருப்பதனால் மறதிகள் அதிகமாகலாம். எனவே அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சுபகாரிய தடைகள் சிறிது நாள்பட்டு பிறகு எல்லாம் கைகூடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியவருடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடலாம் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து வேண்டும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடுகளுக்கு அதிக முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனம். வெளிவட்டாரத்தில் பழகின்ற சமயத்தில் பெண்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது கண்ணிக்கு யோகத்தையும் அனுகூலத்தை தரும். அவசரகதி வேண்டாம். ஆலோசனை கூறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு ஆலோசனை கூறக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு காணப்படாததை மிக மிக கவனம். தேவையில்லாத இடத்தில் மூக்கை நுழைத்து பிறகு அறுத்து கொள்ளாமல் இருப்பது கண்ணிக்கு யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியம் செய்யும். தாய் வழி உறவுகள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது. சட்ட சிக்கலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுது. வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பையும் சாதகத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும். வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது யோகத்தையும் அனுகூலத்தை தரும். அனாவசிய செலவுகள், தேவையில்லாத பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் கடன்கார அமைப்பையும் ஏற்படுத்திவிடும். எனவே வரவுக்கு உண்டு வரவுக்கு குறைத்து செலவு செய்யக்கூடிய காலகட்டம். உணர்ச்சி வசப்பட்டு பொங்காதீர்கள் என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிகராசிக்காரர்கள் யோகம் அனுகூலங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் வியாபாரம் அபிவிருத்திக்கு புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் நீங்கள் விட்டு கொடுத்தால் கண்டிப்பாக குறையக்கூடிய காலகட்டம். இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்று சகல மாற்றத்துக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். யோகத்தின் அளவு பல மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி புது முயற்சிகள் வெற்றிகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவதுடன் சேமிப்பு கொண்டான உத்தரவாதம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தாய் வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் ஆலோசனைக்கு உரிய தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படாதீர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பின் நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். அஷ்டமத்தில் உள்ள சூரியன் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் நரம்பு கோளாறுகளையும் ஏற்படலாம். அதீத உணர்ச்சி வசப்பட்டு வேலைக்காரர்கள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் செய்வது உங்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய அளவுக்கு தர்ம கஷ்டங்கள் ஏற்படும். அந்த தேவையில்லாமல் இதற்காகவா நம்ம இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டோம் என்று நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கு கிரகங்கள் கொண்டு சென்று விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருப்பது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்துக்காரி ஜெயம் சுபவிரயங்கள் சுப செலவுகள் சொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். கணவன் மனைவியுடைய கருத்து வேற்றுமை நீங்கி அந்யோன்ய குறைபாடு நீங்கி டக்கு டக்குன்று சுப காரியங்கள் சுப விஷயங்கள் சுப செய்திகள் வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அசையமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக வியாபார நிமித்தமாக தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். யோகத்தையும் அனுகூலத்தையும் ஒன்று சேர பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். டக்கு டக்கு என்ற புது முயற்சிகள் புது தொழில் அமைப்புகளுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. அதே சமயம் ஞாபக மருதி தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். உங்களை பற்றி பிறர் புறம் கூறக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ளாமல் இருப்பது ஏற்றத்தை தரும். உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் ஏற்கனவே இரத்தபந்த உறவுகளுக்கு இருந்த நோய் உபத்திரங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்கு மருந்து மாத்திரைகளை தவறுபடுவது மூலமாக தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படும். ஏற்கனவே மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்கள் கரெக்டாக நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்வது நன்மையும் அனுகூலமும் உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதையும் கவனத்தில் கொள்வது ஏற்றத்தை அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களாக உடற்பயிற்சி செய்வதற்கு திடீரென்று பெரிய அளவு சிக்கல்களும் கஷ்டங்களும் தேகத்தில் குறைபாடுகளும் திடீரென்று ஏற்படலாம். எனவே இப்பொழுதிலிருந்து ஆரம்பித்துக் கொள்வது படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.